அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கனோட தேங்காய் பால் சேர்த்து கேரளா மண் வாசனையோட செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸ் டிஷ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃபேமஸான டிஷ்ஷோட பேர் கேரளா ஸ்டைல் கோழி நாடான் கறி. வாங்க, இந்த கோழி நாடான் கறியை எப்படி எளிதாக செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். நாடான் கறினா மண் வாசனையோட கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கறிக்கு தான் நாடான் கறின்னு பேர். அதுக்கு பேனை அடுப்பில் வச்சு தேங்காயை விட்டு சூடாக்கலாம். இது தேங்காயிலே செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை, மூணு ஏலக்காய், நாலு கிராம் போட்டு தாளிக்கலாம். அது கூடவே ஆறேழு பல் பூண்டை பொடியாக நறுக்கி அதையும் அந்த தாளிப்போட பொன்னிறமாக வதக்குவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறேழு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். ரெண்டையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது சாஃப்டாக வதங்கி வரும். இதுக்கப்புறம் ஒரு ஒன்னேகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கலாம். அஞ்சாறு பச்சை மிளகாயையும் கிழித்து சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்குவோம். மூடி போடும்போது நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே இப்போ இதில் எல்லா மசாலா பொடியும் சேர்க்க போகிறோம். முதல்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே தண்ணீர் தெளித்து இந்த பச்சை வாசனை போக அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலாவை நல்லா வதக்கணும். பொடி சேர்த்துருக்கறனால நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இந்த குருமிளகு பொடி, அதாவது பெப்பர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நாம் இதை நல்லா வதக்குவோம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சிக்கன் எலும்போடு வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். அதை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா ஹை ஃப்ளேமில் சீல் பண்ணும்பொழுது இந்த சிக்கனுக்கு அந்த மசாலா பிடிச்சி ரெடியாக வரும். இப்போது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட பெரட்டி வதக்குவோம். இது மாதிரி வதக்கும் பொழுது நல்லா டேஸ்ட் பிடிச்சி வரும். இதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் சேர்த்து அந்த கறி செய்ய போகிறேன்னு சொன்னேன். நான் முதல் பால் ரெண்டாம் பால்னு இல்லாத ஒரேடியாக ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பாலை நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்றரை கப் அளவுக்கும் அதை இந்த சிக்கனோட சேர்த்து இந்த தேங்காய் பாலோட இந்த கறியை குக் பண்ண போகிறோம். அப்போ இது நல்லா வெந்து ஒரு ஸ்டூ மாதிரியான ஒரு சூப்பர் டேஸ்டி குழம்பு கிடைக்கும். இதில் நிறையா ஸ்டைல் இருக்குது நாடான் கறியில். இது ஒரு ஸ்டைல் தேங்காய் பாலை வச்சு செய்கிறது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கும்பொழுது இதோட வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். தாளிக்கிற பேனில் தேங்காயை விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி தாளிச்சுட்டு ஒரு மூணு சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து இதை இந்த மாதிரி ப்ரௌன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை அந்த கறியில் போடும்போது இதோடய வாசனை அந்த தேங்காய் பாலோட இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே தேங்காய் பாலில் சிக்கன் வெந்து வருது, அங்கே தாளிப்பில் அங்கே சின்ன வெங்காயம் ப்ரௌன் ஆகி வருது. நல்லா ப்ரௌன் ஆன பிறகு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அந்த தாளிப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை இந்த சிக்கன் கறி தலை மேலே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி இந்த சிக்கன் கறியை நீங்கள் சர்வ் பண்ணும்போது சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக, இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டானது. இதே மாதிரியே ஸ்ரீலங்காவிலையும் இந்த மாதிரி சிமிலர் கறி செய்வாங்க. மலேசியா ஸ்டைல்லையும் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கேரளா ஸ்டைலில் தழுவி இருக்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஃபேமஸான இந்த சிக்கன் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியான இந்த நாடான் கறியை மெத்துன்னு சுட்ட தோசை, இல்லைன்னா ஆப்பம், இல்லைன்னா சப்பாத்தி, ரோட்டி, அதோட கீ ரைஸ், குஸ்கா, தேங்காய் பால் சாதம் எதோடு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ காம்பினேஷனாக போகக்கூடிய இந்த ஹோம் ஸ்டைல் கோழி நாடான் கறியை நீங்கள்லாம் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். காலையிலே அடிக்கும் கடிகாரம் வாயே அதற்கு ஆதாரம், அது என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். என்னுடைய ரெசிபிஸ் வேணா royaldakshin.com வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கான விடுகதை நன்றி.